வணக்கம். அதிகாரம் 38, உள் குறள் எண் 379. நன்றாங்கால் நல்லவா காண்பவர், அன்றாங்கால் அல்லற்படுவதவன். இந்த குறளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றாங்கால் அப்படின்னா ஒரு இனியதான ஒரு விஷயம், நன்று, நன்றாங்கால், இனியதாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுதெல்லாம். நல்லவா காண்பவர் அப்படின்னா நல்லவை என, ஆக நமக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு அனுபவிக்கும், அனுபவிக்கும் பக்குவத்தோடு அந்த விஷயத்தை காண்பவர், காண்பவர். அன்றாங்கால் அதாவது தீயது நடக்கும்போது அல்லற்படுவது, அல்லல்னா துன்பம், படுவது, படுவதவன், படுவது எப்படி, ஏனோ, எதற்காகவோ அப்படின்னு திருவள்ளுவர் வந்து வினவுறாங்க. அதாவது இந்த குறள் வந்து கிருஷ்ணா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல விஷயம் நடக்கும்போது சந்தோஷப்படுறவங்க ஏன் துன்பம் படும்போது அதை நினச்சி வந்து வருத்தப்படுவாங்க, அது ஏனோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்லது தீயது எல்லாம் வந்து விதிப்படியே நடக்கிறது, அதை வந்து நல்லதாக இருந்தால் அதை அனுபவித்து சந்தோஷப்படுவது என்பதும், தீயதாக இருந்தால் வந்து சரி அது தீமையாக நடந்து விட்டது, இனி மேல்படி வந்து நன்மையாக நடக்கும் என வந்து அதை மனசை வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம அதுக்கு அடுத்து வாழ்க்கையில் அடுத்தபடி முன்னேறுவதும் என்பது தான் வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும். ஆனால் இங்கே தீமை நடந்தால் மட்டும் மனிதர்கள் வந்து எனக்கு இது நடந்து விட்டதே அப்படி என்று வருத்தப்படுவதேனோ அப்படின்ற மாதிரியான கேள்வியை வந்து திருவள்ளுவர் அவங்க இந்த குறள் மூலமாக எழுப்பியிருக்காங்க. குறள் விளக்கம். வாழ்வில் இனியது நடக்கும் பொழுதெல்லாம் நல்லவை என அனுபவிக்கும் ஒருவர் தனக்கு தீயது நடக்கும்போது துன்பப்படுவது ஏனோ. ஆமாம், எல்லாமே வந்து துன்பத்தை தானே வந்து அனுபவிக்க கஷ்டமாக இருக்கும், அதனால தான் வந்து எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியாக எழுதியிருக்காங்க. அதாவது அந்த துன்பம் ஒருத்தவங்க அனுபவிக்கணும்னா அதற்கும் அவருக்கான விதியை இப்படி எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மனப்பக்கம் வரும்பொழுது அதையும் வந்து எல்லோரும் வந்து கடந்து போவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த குறளுக்கான விளக்கத்தை நான் இப்படி கொடுத்துருக்கேன். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.